ரீசெண்டாக April 14 வேர்ல்டு சகாஸ் டே என்பதை கொண்டாடுறாங்க. ஸோ இந்த சகாஸ் டே என்றால் என்ன, எதுக்கு அந்த நாள் கொண்டாடுறோம், என்ன எல்லா முழு வருமோ பார்ப்போம். ஆக்சுவலாக சகாஸ் என்பது ஒரு நோய், அந்த நோய் வந்து WHO வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. அந்த நாளை வந்து WHO தான் இந்த நாளை கொண்டாடணும், April 14 சகாஸ் டேவாக கொண்டாடணும். எதுக்குன்னா உலகத்தில் உலகமெங்கும் வந்து இந்த ஹெல்த் கேம்பெயின் நடத்துறது, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுறது தான். இந்த வருடத்துக்கான தீம் என்னன்னா ஃபைண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் எவ்ரி கேஸ் டு டிஃபீட் சகாஸ் டிசீஸ். அப்படின்னா ஒவ்வொரு சகாஸ் டிசீஸுமே எங்கே இருக்கோ எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சு அதை ரிப்போர்ட் பண்ணுன்றதுக்காக தான் அந்த ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் வரும், ஏன் சாவரும் தெரியாமலே செத்து போவாங்க, அதுக்கான காரணங்கள் தெரியாது. இந்த மாதிரி ஒரு சில உயிர்கொல்லி நோய்கள் சில இருக்கும், அது எல்லாமே ஜனங்களுக்குள்ள நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் நம்ம அவங்கள காப்பாற்ற முடியுன்றது தான் இந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட நோக்கம். ஸோ இதோட மெயின் நோக்கம்னா விழிப்புணர்வு, அதே போல் அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதே போல் அதை வராமல் தடுக்கணும், முழுசாக அதை வந்து நம்ம நிர்மூலிக்கணும், எராடிகேட் பண்ணணும். அதே போல் சகாஸ் டிசீஸ் என்றால் என்ன, அதை அமெரிக்கன் ட்ரைபானோசோமியாசிஸ் என்று கூட சொல்லுவாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன, எந்த ஒரு கரோனானா என்ன வைரஸ்னால வரும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சகாஸ் டிசீஸ் என்னன்னு நம்ம சொல்லி ஆகணும். புரோட்டோசோவானால இந்த டிசீஸ் வந்து வரும். அதே போல் அந்த என்ன புரோட்டோசோவான்னா ட்ரைபானோசோமா குரூசி என்ற புரோட்டோசோவானால தான் இந்த நோய் வரும். அதே போல் இது ஒரு உயிர்கொல்லி நோய், டெட்லி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே போல் இதை சைலண்ட் டிசீஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதே போல் இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அப்படின்னா ஒரு மனிதருக்கு எப்படி தான் இந்த உயிர் தாக்கக்கூடும் என்றது, டிரான்ஸ்மிஷன் தான் அந்த உயிர் எப்படி தாக்கக்கூடும் என்றதை நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். என்னன்னா முக்கியமாக மனிதர்கள் வந்து யாராவது ஒருத்தருக்கு இந்த நோய் இருக்கிற ஒரு ட்ரையாட்டோமைன் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த பூச்சிகள் வந்து நம்ம மேலே அதோட எக்ஸ்கிரீட்டா இல்லைன்னா அதோட யூரின் நம்ம உடம்புல பட்டா உடனே வந்து அது நம்மளுக்கு வரும். அதே போல் இந்த நோய் எப்படி சார் வரும்னா, அந்த கண்ணு எல்லாமே பிதுங்கி வீங்கி போகும், உடம்புலாம் ஜுரம் வரும், அதே போல் சில தலைவலி ஃபேட்டிக் அப்படின்னா ஃபிட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சிம்டம்ஸோட தான் இந்த நோய் வரும். அதுக்கடுத்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகேவா? ஸோ அதே போல் இந்த நோய் எங்கெல்லாம் இருக்குது சார், எங்கூரில் இருக்கா, உங்கூரில் இருக்கா, நம்ம கிராமத்துலாம் இருக்கனா, அந்த மாதிரி இல்லை, இந்தியாவில் இருக்கனா இல்லை. முக்கியமாக இந்த நோய் வந்து கிராமத்துலங்க அப்படின்னா ரூரல் ஏரியாவில் அர்பன் ஏரியாவில் காமனாக காமனு அதிகபட்சமாக கிராமத்தில் இந்த பூச்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சில கிராமத்தாளுங்க இந்த மாதிரி பூச்சை பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதே போல் இது என்னன்னா இந்த பூச்சி வந்து இந்த இன்செக்ட் வந்து நைட் நேரம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஹியூமன்ஸை வந்து கடிக்கும். அதே போல் இது எண்டமிக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், அமெரிக்கானா நார்த் அமெரிக்கா ஒன்று இருக்கும், அதே போல் சவுத் அமெரிக்கா ஒன்று இருக்கும். பார்த்தீங்களா அந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் இது அதிகபட்சமாக காணப்படும். கிட்டத்தட்ட 21 சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸில், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸில் வந்து இது அதிகபட்சமாக காணப்படுது. அதே போல் கடந்த ஒரு 10 வருஷமாக என்னென்னா உலகமெங்கும் கூட இந்த நோய் வந்து அங்கங்கே வந்து காணப்படுகிறது. ஆனால் அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாதனால அது இந்த நோய் தான் யாருக்குமே தெரியாமல் போயிருது. அதனால தான் இந்த நோயினால் இந்த நோய் மேலே எல்லாருக்குமே வந்து விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன் இந்த நாளில் தான் சூஸ் பண்ணிக்கணும், April 14 சூஸ் பண்ணாமல் என்றைக்காவது வேறு நாளில் சூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா 1909 வந்து சார்லஸ் சகாஸ் என்பவர் வந்து முதல் முதலாக இந்த கேஸை வந்து முதல்ல ஸ்டடி பண்ணுவார். அதே போல் May 2019 வந்து 72nd வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி, உலக ஆரோக்கியங்களுக்கான ஒரு அசம்பிளி வந்து நடந்துட்டுருக்கோம். அந்த ஹெல்த் அசம்பிளியில் என்ன செய்வாங்கன்னா, ஓகே அடுத்த வருஷம் வந்து நம்ம இந்த வேர்ல்டு சகாஸ் டேவை நம்ம கொண்டாடுறோன்றதுக்காக ஃபஸ்ட்டு சகாஸ் டே வந்து 2020 வந்து முதல்ல செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ அடுத்தடுத்து எல்லா வருஷமும் கொண்டாடுவாங்க. இந்த ரீசன்ட் டைம் இன்னோவேஷனால இந்த மாதிரி நோய்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் ப்ரொஸ்பெக்டிவ்ல ஒரு ரிவ்யூ சொல்கிறேன். என்ன இம்பார்ட்டன்ட்னா, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் யார், எந்த இன்ஸ்டியூஷன், WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதே போல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பர்பஸ், அதுக்கான பர்பஸ் என்ன, பர்பஸ் நம்ம சிம்பிளாக சொல்லலாம் அவேர்னஸ். அதே போல் எந்த ஒரு வைரஸா பாக்டீரியா எதுனால காஸ் ஆகுது, புரோட்டோசோவானால தான் இந்த நோய் வருது. ஸோ அதே போல் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, சைலண்ட் டிசீஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் டர்ம் ப்ரிப்பரேஷன் யூஸ் ஆகும். நான் உங்கள் SPR சைனிங் ஆஃப். இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பை பை, டேக் கேர்.